வணக்கம். பெயர் சா சுமனதி சுப்பிரமணி, மதுரை மாவட்டம். பயிர் போன்றார் உழவருக்கு, பால் போன்றார் குழந்தைகளுக்கு, பசும்பால் கட்டி தயிர் போன்றார் பசித்தவருக்கு, செந்தமிழ்நாட்டில் பிறந்த மக்களுக்கெல்லாம் உயிர் போன்றார் தந்தை பெரியாரை வணங்கி தொடங்குகின்றேன். அனைவருக்கும் அன்பான புரட்சி கலந்த பணிவன்பான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். மனிதர்கள் வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஏமாற்றப்பட்டவர்களாக வழிநடத்தி செல்லப்பட்ட போது, பிறப்பால் ஒரு மனித கூட்டத்துக்கு சிறப்பு பட்டயம் கிடைத்த போது, கல்வி அறிவு மேல் குலத்துக்குத்தான் பொருந்தும் என கட்டுப்பாடு விதித்த போது, உடல் உழைப்பில் ஈடுபட்ட பெரும்பான்மை மக்கள் இலிகுலமாய் விதித்த போது, மனிதர்களில் பாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்ட போது, இவற்றுக்கெல்லாம் எதிராக புரட்சி செய்த புரட்சியாளர், தத்துவ சமர் செய்த சமர்வாதி தந்தை பெரியார் அவர் எழுதியிருக்கக்கூடிய பெண் ஏன் அடிமையானார் என்ற புத்தகத்திலே அவர் எப்படியான கருத்துக்களை கையாண்டிருக்கிறார். அந்த புத்தகத்திலே தந்தை பெரியார் சொல்லக்கூடிய கருத்து தான் என்ன? இன்றைக்கும் கூட ஏன் சிலர் தந்தை பெரியார் எழுதிய இந்த புத்தகத்தை கண்டால் அஞ்சுகிறார்கள்? 1942 எழுதி இன்றளவும் அந்த புத்தகத்தினுடைய தாக்கம் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த சமூகத்திலே நிலைத்திருப்பதற்கான காரணம்தான் என்ன என்ற கேள்விகள் எல்லாம் நீண்டு கொண்டு வருகிறார். தந்தை பெரியார் ஒரு கால கணிதமாக இருக்கிறார். அவர் எப்படியான கருத்துக்களை கையாண்டிருக்கிறார் என்பதை நாம் வியக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த புத்தகம் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு சமூக சூழலிலே படிக்கக்கூடியவர்களுக்கும் ஒவ்வொரு பதிலை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. 1950களில் படிக்கக்கூடியவர்களுக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு கருத்தியல் இருக்கிறது. 1970களிலே படிக்கக்கூடியவர்களுக்கு பெண்கள் தங்களை எல்லா துறைகளிலும் மாற்றிக்கொள்ள வேண்டும், ஆண்களினுடைய அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தப்படக்கூடாது என்று இருக்கிறது. 1990களிலே படிக்கக்கூடியவர்களுக்கு பெண்களுக்கு சரிசமமான வேலை வாய்ப்பு வேண்டும் என்றே கோரிக்கைகள் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே 2021 படிக்கக்கூடியவர்களாகிய நமக்கு என்ன இருக்கிறது என்ற கேள்வி எழுப்பப்படுகிற போது, அதற்கான விடையாக தந்தை பெரியார் எழுதியிருக்கக்கூடிய கருத்தியலிலேயே உங்களை கையாள ஆசைப்படுகிறேன். கிட்டத்தட்ட 10 அத்தியாயங்களை எழுதியிருக்கிறார். கற்பு, வள்ளுவரும் கற்பும், காதல், கல்யாண விடுதலை, மறுமணம் தவறல்ல, விபச்சாரம், விதவைகள் நிலைமை, கற்பத்தடை, சொத்துரிமை, பெண்கள் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும் என இந்த 10 அத்தியாயங்களில் பெரியார் பக்குவமாய் சொன்னதுதானோ சில பெரிய ஆட்களுக்கு பெரும் குறையாக இருந்தது. 1வது அத்தியாயமான கற்பில் கற்பு என்ற வார்த்தைக்கான சீர் விளக்கத்தினையும், அது ஆங்கிலத்தில் வேர்ஜினிட்டி என்றும் ஆண் பெண் புணராத தன்மைக்கென்றும் அழகாக குறிப்பிடுகின்றார். வேர்ஜினிட்டி என்ற வார்த்தைக்கான விளக்கத்தை இந்த சமூகத்திலே விதைத்தவர் தந்தை பெரியார் என்றால் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் ஐயக்கருத்தும் இருந்திருக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. தலைவன், தலைவி என்ற சமத்துவ சொற்கள் இலக்கியங்களிலும் புராணங்களிலும் கையாளப்பட்டிருந்தாலும், கற்பு என்ற நிலைக்கு பெண்கள் என்று கொல்லப்படுகிற வேதனையை தந்தை பெரியார் பதிவு செய்கின்றார். இதற்கெல்லாம் மேலாக வள்ளுவர் பொய்யாமொழி புலவர், வள்ளுவரினுடைய கருத்திலும் கூட மயங்கத்தக்க கருத்தாக தான் கற்பு இருக்கிறது என்ற தன்னுடைய விமர்சனத்தை பதிவு செய்து, கற்பு என்று ஒன்று இருந்தால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை பெரியார் கற்பை முடித்துவிட்டு வள்ளுவரும் கற்பும் என்ற அத்தியாயத்திற்குள் நுழைகின்றார். வள்ளுவரும் கற்பும் என்ற அத்தியாயத்திற்குள் தந்தை பெரியார் வருகிற போது, வள்ளுவர் உடைய நிலை மயங்கத்தக்கது என்று தன்னுடைய கருத்திலே பதிவு செய்திருந்தார். 1வது அத்தியாயமான கற்பில் அதற்கு எதிராக எழுந்த விமர்சனங்களை மிகப்பெரிய அளவிலே அழகாக கையாளக்கூடியவராக, தன்னுடைய தோழமையாக அவரை நினைத்து கையாளுகின்றார். அவருக்கு இப்படி பதில் கொடுத்து இந்த வள்ளுவரும் கற்பும் என்ற அத்தியாயத்தை முடிக்கிற போது, யார் பிழை கருத்து கூறியிருந்தாலும் அது பிழை கருத்து தான், நெற்றிக்கண் திறந்திருந்தாலும் குற்றம் குற்றம் தான், அவ்வை பிராட்டி சொல்லியிருந்தாலும் சரி, வள்ளுவர் சொல்லியிருந்தாலும் சரி, பிழை என்றால் அது பிழைதான், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு பெண்களுக்கு என்றும், கோபம், வீரம், ஆண்மை என்பது ஆண்களுக்கு என்று பிரித்து பார்க்க கூடாது. இப்படி நாம் பிரித்து பார்த்தால் அது ஆட்டிற்கும் புலிக்கும் உள்ளிட்ட வேறுபாடு போலாகிறது. இருவரும் சமம் என்பதே சமத்துவம், இருவரும் சமம் என்பதை கொள்வோம் என்று இந்த 2வது அத்தியாயத்தை முடித்துவிட்டு 3வது அத்தியாயமான காதலுக்குள் வருகிற போது, மிகப்பெரிய ஒரு விடயத்தை இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய பலருக்கும் புரிய வைக்கிறார் தந்தை பெரியார். மிகப்பெரிய ஒரு வியப்பு, ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய பெற்றோர்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக உறங்குவது போல் நடிக்கிறதோ,
உடனே தந்தையும் தந்தையும் தாயும் கால் ஆடுமே என்று சொன்ன போல பல பல கருத்துகள் எல்லாம் வருகிறது. அப்படியான கருத்தியல் போல்தான் இந்த காதலும், காதல் என்று ஒன்று கிடையவே கிடையாது. லவ் என்ற ஆங்கிலத்தில் இருந்தால் அது அன்பு என்பதை தான் குறிக்கிறதே தவிர காதல் என்ற ஒரு தன்மையே கிடையாது. அது நடிப்பு போன்ற ஒரு தன்மை. இந்த சமூகம் தன்னை பார்க்க வேண்டும், தன்னை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்படியான தன்மை இல்லை. அது ஆண்மை, காமம், ஆசை இவற்றுக்கெல்லாம் மேலான ஒரு தன்மையாக இருந்துவிட முடியாது என்ற உண்மையை வெளிப்படுத்தி விடுகின்றன. கல்யாண விடுதலை என்பது புருஷன் மனைவி என்ற ஒரு கொடுமை என்பது நம்முடைய நாட்டில் தான் இருக்கிறது. கல்யாணம், திருமணம் என்பது நம்முடைய சௌகரியத்திற்காக, நம்முடைய தேவைக்காக, இந்த இயற்கையினுடைய சூழலுக்காக ஏற்படுத்தப்பட்டது தானே தவிர இது புனிதத்தன்மை வாய்ந்தது என்று ஒன்று கிடையவே கிடையாது. தனக்கு தேவை என்றால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். பெண்கள் கல்யாண விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், திருமண விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த தன்மையை உறுதியாக்க வேண்டும், அதற்கு பெண்கள் சமர் செய்ய வேண்டும் என்று அவர்களிடையே கோரிக்கையை வைத்து அடுத்த விடயமான மறுமணம் தவறல்ல என்பதற்குள் வருகிறார். மறுமணம் தவறல்ல என்பதில் தந்தை பெரியார் பேசுவது ஆண்களை பற்றித்தான் பேசுகிறார். ஆண்களை பற்றி பேசுகிற போது ஆண்கள் ஒரு பெண் தன்னுடைய மனைவி உயிரோடு இருக்கும் போதே மற்றொரு மனைவியை மணந்து கொள்ளலாம், அதில் எந்தவித தவறும் கிடையாது. ஏன் என்று சொன்னால் அதுதான் இந்த இயற்கையினுடைய சூழலாக இருக்கிறது, தன்னுடைய தேவைக்காக தான் இருக்கிறது, மணந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய பெண்களின் மீதான அந்த பரிவை குறைக்க வேண்டும். அதற்கு பெண்கள் தாங்களும் ஒரு ஆண் தன்னுடைய கணவனாக இருக்கிற போது, தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கிற போது மறுமணம் செய்து கொள்ளலாம், அதில் எந்தவித தவறும் கிடையாது என்ற கருத்தியலை பதிவு செய்துவிட்டு அடுத்த அத்தியாயமான விபச்சாரம் என்பதற்குள் நுழைகின்றார். விபச்சாரம் என்ற வார்த்தைக்கான அனுபவ தத்துவத்தினை நாம் பார்க்கிற போது அது பெண்கள் அடிமை என்பதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் இருக்கிறது. விபச்சாரம் என்று ஒன்று இருந்திருந்தால் அது ஆணுக்கு இல்லை என்ற ஒரு நிலை கிடையவே கிடையாது. விபச்சாரம் என்று ஒன்று இருந்தால் இயற்கையின்படி அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஒன்றுதான். இன்றைக்கு புரட்சியினை பேசக்கூடிய தோழர்களாகிய நீங்கள் இந்த விபச்சாரம் என்ற ஒன்று, பெண்களினுடைய விடுதலையை பேசக்கூடிய தோழர்களாகிய நீங்கள் இந்த விபச்சாரம் என்ற ஒன்று உங்களுக்கு தடையாக இருந்திருந்தால் அதை தட்டி அவிழ்த்து விட்டு செல்ல வேண்டிய சூழலை உருவாக்கி விடுங்கள் என்று தன்னுடைய கருத்துக்களை அழகாக பதிவு செய்கின்றார். விதவைகள் நிலைமை என்று பேசுகிற போதுதான் தந்தை பெரியாரினுடைய வேதனையினை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒருவராக இருக்கிறார். மிகவும் வேதனைக்குரிய விடயம், ஒரு வயதுள்ள விதவைகள் கூட 1921 ஜனசங்கியையின்படி இருந்திருக்கிறார்கள். 597 பேர் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு சூழலில் இந்த தமிழகம் இருந்தது, அந்த தாக்கத்திலிருந்து மீண்டல வேண்டும் என்று தந்தை பெரியார் கோரிக்கை வைக்கின்றார். உலக அளவிலே பல பல புரட்சிகளை எல்லாம் பேசுகிற தோழர்களும் கூட இந்த பெண்களினுடைய புரட்சியினை பேசுவதில்லை. பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி அவர்கள் போராடுவது கிடையாது, அவர்கள் சமர் செய்வது கிடையாது. பெண்களுக்கு எதிரான போராட்டம் தேவைக்குரிய ஒன்று என்று தன்னுடைய வேதனையினையும் தன்னுடைய கோரிக்கையினையும் பதிவு செய்துவிட்டு விதவைகளினுடைய நிலைமையெல்லாம் குறிப்பிடுகின்றார். இதற்கெல்லாம் மேலாக இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான ஒன்று பெண்களும் தங்களுடைய பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. விதவா சேவா சங்கங்களை எல்லாம் நிறுவி இப்படி விதவைகள் இல்லாத ஒரு தன்மையை இந்த தமிழகத்திலே உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயம், தந்தை பெரியாரினால் விதவைகள் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் அமைந்திருக்கிறது. அந்த பெருமிதத்தோடு நாம் இருக்கிறோம். அடுத்த அத்தியாயமான அதற்கெல்லாம் சொத்துரிமை என்ற அத்தியாயத்திலே தந்தை பெரியார் சொல்ல வரக்கூடிய கருத்து என்பது பெண்கள் அடிமை என்ற கருத்திற்கு மிகப்பெரிய ஒரு தொடக்கப்புள்ளி வைப்பதே இந்த சொத்துரிமை தான். சொத்துரிமை என்பது இருவருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டிய ஒன்று. சொத்துரிமை கிளர்ச்சி செய்யுங்கள் என்று தந்தை பெரியார் முழங்கிவிட்ட பிறகுதான் இவையெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. 1921 தந்தை பெரியார் இது எழுதுகிறார். அதற்கு பிறகு 1936 சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் கூட அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு இந்த சமூகம் இல்லை. அதை தந்தை பெரியார் தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார். அடுத்த அத்தியாயமான கற்பத்தடையில் கற்பம் என்ற ஒன்று தான் பெண்களை அடிமையாக்குகிறது. கற்பம் என்ற ஒன்று இல்லாமல் இருந்தால், கற்பத்தடையை பெண்கள் செய்து கொண்டால் அவர்களும் ஆண்களை போன்ற ஒரு நிலைக்கு வருவார்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன என்பதை அறிவியல் பூர்வமாக தந்தை பெரியார் விளக்கி இவர்களால் பிள்ளை பெற முடியும், இவர்களால் பிள்ளை பெற முடியாது, இவர்கள் இருவரும் புணர்கிற போது இவர்களுக்கு மட்டும் பிள்ளை என்கின்ற நிலையினால்தான் பெண்கள் அடிமை என்ற தத்துவம் வருகிறது. இதை ஒழிக்க வேண்டும். இதற்கு கற்பத்தடையினை நாம் பல பல பிரசுரங்களின் மூலம், துண்டு பத்திரிகைகளின் மூலம் பரப்ப வேண்டும் என்று பெரியார் அழகாக வலியுறுத்துகிறார். இறுதியாக
பெண்களினுடைய விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும் என்று கூறுகிறார். ஏன் பெண்களினுடைய விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும் என்று கருத்து வருகிறது என்று சொன்னால், பெண்களுக்கு இது கிடையாது, ஆண்களுக்கு இது உண்டு என்ற ஒரு தன்மை இருக்கிற போது, அந்த ஆண்மை என்ற ஒரு தன்மை இல்லை என்று சொன்னால் அதற்கு பெண்மை என்ற ஒரு தன்மையும் இல்லாமல் போகிவிடும். அதற்கு ஆணும் பெண்ணும் சமம் என்று ஒரு நிலை வர வேண்டும் என்று சொன்னால், பெண்ணை போல் ஆணும் சரிசமமாக இருக்க வேண்டும், ஆணை போல் பெண்ணும் சரிசமமாக இருக்க வேண்டும் என்று அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த 10 அத்தியாயங்களால் இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கிறது. இதற்கு மிகப்பெரிய குறைந்த விலையிலே இந்த சமூகத்திலே லட்சம் கைகளில் லட்சிய பெரியார் என்ற குறிக்கோளோடு செயல்பட்டு இன்றைக்கு அதை நிறைவேற்றியும் இருக்கிற நன்சை பதிப்பகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பதிவு செய்து கொள்கிறேன். காதல் என்ற ஒன்றினால் இன்றைக்கு உயிரிழக்கக்கூடிய எத்தனையோ தோழர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் மாறுதலாக பள்ளி பிள்ளைகள் இந்த வன்கொடுமைக்கு எதிராக, பாலியல் வன்கொடுமைதான் இன்றைய சூழலுக்கு எதிராக நாம் இந்த புத்தகத்தினால் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதற்கு இந்த தோழர்களிடையே, சிறு வயதிலே இருக்கக்கூடிய தோழர்களிடையே உருவாகக்கூடிய காதல் என்ற தன்மையை ஒழிக்கக்கூடிய விதமாக தந்தை பெரியார் எழுதியிருக்கிற இந்த பெண் ஏன் அடிமையானால் புத்தகம் இருக்கிறது, மோகம் அழிக்கப்படுகிறது, இப்படி பல பல சூழல்கள் உருவாக்கப்படுகிறது. இந்த புத்தகத்தை தற்போது எல்லா தோழர்களும் வாங்கி படிக்கிற போது, அதை தன்னுடைய வாழ்விலே பின்பற்றப்படுகிற போதுதான் இந்த புத்தகத்திற்கான தந்தை பெரியாருக்கான கோரிக்கை நிறைவேறும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாருங்கள், படிப்போம், பெரியாரை பற்றி அறிவோம், சமூக மாற்றத்தை நிகழ்த்திடுவோம், புரட்சி செய்வோம், புரட்சி செய்ய பயிற்சி செய்வோம்.